நம்ம டிமேட்ஸ் ஃபுட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபுட்டில் வந்துட்டு லிக்யூட் ஃபுட் அண்ட் சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஃபுட் இருக்குது. இந்த ஃபுட்டில் கெமிக்கலே இல்லாத ஃபுட்டு பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லா ஃபுட்டுமே கெமிக்கல் ஃபுட் தான். ஸோ அந்த ஃபுட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை எச்எம்எல்லேருந்து அப்ளை பண்ணி உள்ள போய் அடிக்க வேண்டாம். நீங்கள் அந்த ஃபுட்டோட வந்துட்டு எதிரியாவது ஒன்று பேக் பண்ணிக்கணும், ஒரு பாலித்தீன் கவர்லையோ இல்லது ஒரு கிளாஸ்லையோ அல்லது சில்வர் பாக்ஸ்லையோ எதுலையோ ஒன்று பேக் பண்ணிக்கணும். பேக் பண்ணிட்டு வெளியில எக்ஸ்டர்னல் இருந்து அடிங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஃபுட்டோட ஸ்மெல்லையும் டேஸ்டியும் வந்து நல்லா பார்த்துக்கணும், ஃபுட்டோட ஸ்மெல்லையும் டேஸ்டியும் நல்லா பார்த்துக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு 7 inch டிஸ்டன்ஸ் வச்சு இந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் இந்த பக்கம் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும், ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும். கொடுத்துட்டு 7 to 10 seconds கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதோடைய ஸ்மெல் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய கெமிக்கல் டாக்ஸின் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிடும். அதோடைய ஸ்மெல் பொட்டன்ஷியல் ஆகி நல்ல ஒரு குட் ஸ்மெல் இன்னும் அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி குவாலிட்டியான டேஸ்ட், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா இதில் செக் பண்ணுவோம்னா இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் காஃபி பிரியர் இருக்கீங்க, இந்த காஃபி பார்த்தீங்கன்னாக்க பியூர் காஃபி போட்டே எடுக்கிறது தான் பெரிய காஃபி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஃபியே கிடையாது, எல்லாமே சிக்கரி தான். சிக்கரிங்கிறது ஒரு கெமிக்கல் தான். என்ன பண்ணணும்னா உங்கள் ரத்தத்தை வந்து உரையிறது, எடுத்து உங்களை ரத்த சோவைக்கு அனிமையாக உங்களை உண்டாக்கி அது மாதிரி பித்தத்தை உடம்பு அதிகமாக கொடுத்து கஃபைன் அதிகமான கஃபைனை கொடுத்து உங்கள் மூளையை செயல்பட உடம்பு ஒரு கஃபைன் கிடைச்சினா உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். கஃபைன் அதிகமா கொடுத்து உங்க மூளையே மலிகை செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை அந்த சிக்கனையும் தான் ஆட் பண்ணி காஃபின்னு சொல்லிட்டு எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸோ அது வந்து நாக்குக்கு தான் டேஸ்ட் தவிர உடம்புக்கு அவ்வளோ கெடுதல். ஸோ அந்த காஃபி பேக்கெட் வாங்குறீங்க இல்லையா, அந்த பேக்கெட்டோ அல்லது ஜார்ல வச்சுருக்கீங்க, அந்த ஜாருக்கு வெளியிலேருந்து ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு ஊட்டக்கூடிய பால் இருப்பாரு, பாலில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுங்க பேக்கெட்டுக்கு வெளியிலேயே. அது மாதிரி அந்த சுகர் பாக்ஸ்ல பண்ணிடுங்க, பண்ணிட்டு நீங்க அதை விட்டு காஃபி பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த காஃபியை குடிச்சு பாருங்க, அந்த சிக்கரை எல்லாம் கம்ப்ளீட்டா கட் ஆகி அந்த காஃபியோடைய ஒரிஜினல் டேஸ்ட், அந்த காஃபி கொட்டையிலேருந்து என்ன கிடைக்கும் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அது ஒரு நேச்சுரலான உங்களுக்கு ஒரு ஒரிஜினலான காஃபி வந்து கிடைக்கும். அது என்ன கெமிக்கல் டாக்ஸிக்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆகிடும் 100%. அது மாதிரி எந்த ஃபுட்டில் வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், ட்ரையல் பாருங்க 100%. நம்ம டிமேட்ஸ் ஃபுட் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபுட்டில் வந்துட்டு லிக்யூட் ஃபுட் அண்ட் சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபுட் இருக்கு. இந்த ஃபுட்டில் கெமிக்கலே இல்லாத ஃபுட்டு பார்த்தா எதுவுமே கிடையாது, எல்லா ஃபுட்டுமே கெமிக்கல் ஃபுட் தான். ஸோ அந்த ஃபுட்டில் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை எச்எம்எல்லேருந்து அப்ளை பண்ணி உள்ளே போய் அடிக்க வேண்டாம். நீங்கள் அந்த ஃபுட்டோட வந்துட்டு எதிரியாவது ஒன்று பேக் பண்ணிக்கணும், ஒரு பாலித்தீன் கவர்லையோ இல்லது ஒரு கிளாஸ்லையோ அல்லது சில்வர் பாக்ஸ்லையோ எதுலையோ ஒன்று பேக் பண்ணிக்கணும். பேக் பண்ணிட்டு வெளியில் எச்எம்எல்லேருந்து